ஹாய் வியூவர்ஸ், பிரைஸ் காட், வெல்கம் பேக் டு தமிழ் க்ரூஸ் ரோல்ஸ் வாக். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிக்கல, எனக்கு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற நிறைய டவுட் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரு அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இதில் ஒருத்தர் வித்தியாசமாகவே கேட்டிருந்தாரு, ஜி எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் எப்படி பண்ணிக்கணும்னு தெரியல, நான் வந்து எப்படி ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பேன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான மூணு ஈஸி வழிகள் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்புக்கு போக போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே அவங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதில் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். என்ன அப்புறம் மேலே எது தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மைக்கு தான், இத்தனை நாள் காலையில் மாட்டியிருந்தேன், இப்போ மேலே மாட்டியிருக்கேன். அண்ட் முக்கியமாக இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய பேர் ராஜு, இந்த சேனலில் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற க்ரூஸ் அண்ட் ஹோட்டலை என்ன பற்றி தான் பேசுவோம். ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். இந்த மூணு ஈஸி வேலை ஃபஸ்ட்டு பார்க்க போது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எத்தனை பேர் காலேஜில் அந்த மாதிரி வராங்கன்னு தெரியல, எத்தனை பேர் காலேஜில் வரல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷிப்பிங் ஏஜென்ட், அதாவது மும்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சி இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே உங்கள் காலேஜுக்கு வந்து டேக் அ இன்டர்வியூ ஃபார் த க்ரூஸ் ஷிப். அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் கம்பெனி, அதாவது எம்எஸ்சின்னு ஒரு க்ரூஸ் ஷிப் கம்பெனி இருக்குது, அண்ட் அதே போல் ராயல் கரீபியன் அப்படின்ற ஒரு க்ரூஸ் ஷிப் கம்பெனி இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஏஜென்ட்டு கிடையாது, அவங்களே ஒரு கம்பெனி வச்சு இங்கே நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளும் வந்து நம்ம காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது, நீங்கள் ஏற்கனவே வந்து உங்கள் காலேஜில் வந்து இந்த ட்ரைனிங் ஒரு 6 மந்த் ட்ரைனிங்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி யூ கேன் ஒர்க் ஆன் க்ரூஸ் ஷிப். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் பிஎஸ்சி முடிச்சிருந்தா தான் நீங்கள் போக முடியும், 1 இயர் கோர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் நீங்கள் இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் போக முடியும், அதில் செலக்ட் ஆகி யூ கேன் கோ டு பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப். ஸோ இந்த ஒரு சில காலேஜஸில் தான் இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஹெச்எம் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாப்புலர் காலேஜில் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி காலேஜில் தான் இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, உங்கள் காலேஜில் வர அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு நீங்கள் பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்புக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு காலேஜ்னா போல் நான் வந்து ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் என்னென்னு தெரியாது, ஆனால் நான் பேசஞ்சர் க்ரூஸ் ஷிப்பில் ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வழி தான் இந்த ரெண்டாவது வழி, ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மும்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சி இருக்குது, சென்னையில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பில் வந்து எப்படி போகணும், எப்படி ஷிப்புக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளைண்ட் இன்டர்வியூ வெளிநாட்டிலேருந்து வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும். அப்புறம் விசா, பாஸ்போர்ட்டு அண்டு இங்கிலீஷ் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் செக் பண்ணி, அப்புறம் எஸ்டிசிடபிள்யூ கோர்ஸ் எடுக்கணும், எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் அண்டு மெடிக்கல், அப்புறம் கொரோனாலாம் வந்துச்சு இந்த கொரோனா வேக்சினேஷன்லாம் எப்படி எடுத்து எப்படி ஷிப்புக்கு போகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி உங்களை ஷிப்புக்கு அனுப்பிச்சு விடுறது தான் ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மினி காலேஜே பண்ணுறாங்க, அதாவது அகாடமின்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மினி காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் எப்படி ஒர்க் பண்ணணும் அண்ட் கிச்சனோட நாலேஜி, கிச்சனோட எத்திக்ஸ் என்ன எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் பியூட்டிஷியன், ஃபோட்டோகிராஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் அண்ட் ஏஜென்சி ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கல, எனக்கு ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது,
தெரியாது, நான் எப்படி ஸ்டிப்ல ஜாயின் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆனால் ஸ்டிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் படிக்கிற படிப்பை வச்சு அண்ட் அந்த இன்ஸ்டிடியூட்டில் வர அந்த க்ரூஸ் லைன் ஜாப் ஆஃபர் வச்சு நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூட் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிப்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்காக வந்து உங்களுக்கு ஒரு